பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோட சிறப்பு விருந்தினராக அரசியல் செயற்பாட்டாளர் திரு ஜெகதீஸ்வரன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். நீங்கள் தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய அரசியல் விஷயங்களை பார்த்திருப்பீங்க. நிறைய சொத்து குவிப்பு வழக்குகள், நேற்று கூட அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மீது 75% வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்திருப்பதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தகவல் தெரிவித்திருக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? பாருங்க, இந்த வழக்கு வந்து 2013 தொடுக்கப்பட்ட வழக்கு. மகேந்திரன் ஒருத்தர் மதுரை உயர்நீதிமன்றத்துல மதுரைக்காரர் தான், அவர் தொடர்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இவர் வந்து ராஜபாளையத்துல துணைத்தலைவராக இருந்த பொழுது, ஒரு சின்ன ஊர்ல துணைத்தலைவராக இருந்த பொழுது இருந்த கணக்கு படி இப்ப அவர் வந்து வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்த்து வச்சிருக்காரு அப்படிங்கறது அவருடைய வழக்கு. 2013 இருந்து வருது. அப்புறம் ஒரு 4 வருஷம் அந்த வழக்கு வரல, மறுபடியும் அந்த வருஷம் அந்த வழக்கு விசாரிக்கப்படுது. 2019 ரொம்ப சுவாரஸ்யமான நிகழ்வுகள். அதுல வந்து பாத்தீங்கன்னா, 2 நீதிபதி வழக்கு விசாரிக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு ப்ரிலிமினரி இன்குயரி ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ப்ரிலிமினரி இன்குயரிக்கு டிவிஎஸ்சி வந்து ஒரு 754 பக்க டாக்குமெண்ட்டை கொடுக்குறாங்க. அதை பார்த்து சத்யநாராயணன் அதிர்ச்சி ஆறு, என்னங்க ஒரு ப்ரிலிமினரி இன்குயரி தானே பண்ண சொன்னேன், நீங்க என்ன ஒரு டீட்டெயில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி முடிச்சிட்டீங்க போல இருக்கு அப்படின்னோன்னா, இல்ல இல்ல இது வந்து டிவிஎஸ்சியோட ப்ரொசீஜர் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சொல்லி, சரிங்க ஓகே இதுல என்ன என்ன சொல்லிருக்கீங்கன்னு பாத்தீங்கன்னா, அவர் தவறே செய்யல. அவர் 10% உள்ளதான் சொத்து வந்து அதிகமாக சேர்த்திருக்காரு. நம்ம ஜெயலலிதாவோட வழக்கு இதுக்கு நம்ம தொடர்புபடுத்தி பேசினா ஈஸியா இருக்கும். ஏன்னா 10% உள்ளதான் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் ரிலீஸ் பண்ணாங்க, நம்ம கர்நாடக ஹைகோர்ட்ல நமக்கு தெரியும். அதுக்கு நீதிபதி மறுபடியும் கேட்கிறாரு, அந்த 10% கூட நாங்க முடிவு பண்ணணுமா இல்ல நீங்க முடிவு பண்ணணுமாங்கிற சொல்லுங்க. அந்த அக்னிகோத்ரி வழக்கு படி அது யாரு முடிவு பண்ணும், கோர்ட்டு முடிவு பண்ணணுமா இல்ல நீங்க முடிவு பண்ணணுமா, ஒரு கேள்வி எழுப்புறாரு. அதுக்கு அவங்களுக்கு சரியான பதில் இல்லை. இன்னொரு விஷயம் நினைக்கிறீங்கன்னா, இந்த டாக்குமெண்ட் வந்து டிவிஎஸ்சி ஜூலை 27 டிவிஎஸ் வந்து விஜிலன்ஸ்க்கு போகுது, விஜிலன்ஸ்ல இருந்து பப்ளிக் டிபார்ட்மெண்ட் ஆகஸ்ட் 2 போகுது. ஆகஸ்ட் 2 ஆகஸ்ட் 10 கவர்மெண்ட் அதை படிச்சு பார்த்து முடிவு பண்ணிட்டாங்க, இவர் மேல இருந்து தப்பு இல்லைங்க, ரொம்ப நல்லவர் இவர் அப்படின்ட்டு. எத்தனை நாள்ல, வெறும் 8 754 பக்கங்களை ஒரு அரசாங்கம் படிச்சு முடிச்சிருக்கு. எந்த டிபார்ட்மெண்ட்ல அப்படி நடக்குமா? உடனே கோர்ட்ல சொல்றாங்க அவர், இதே மாதிரி நீங்க எல்லா விஷயத்துல செயல்பட்டீங்கன்னா நாட்டுல 90% பிரச்சனையே இருக்காது, 90% வழக்குகளே வராது, அந்த அளவுக்கு நீங்க இவ்வளவு வேகமா செயல்பட்டு ரொம்ப ஆச்சரியமா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, இல்ல இது வந்து நிச்சயமாக ஒரு நீங்க தவறு செய்ததற்கான முகாந்திரம் இருக்கு அப்படிங்கறத நான் உணர்றேன்னு சொல்லி சொல்றாரு. ஆனா இன்னொரு நீதிபதி என்ன சொல்றாங்க, ஒரு எஃப்ஐஆர் கூட போடலாம், அவரே சொல்றாரு எஃப்ஐஆர் கூட போடாம இவ்வளவு டீட்டெயில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருக்கீங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு, இன்னொரு நீதிபதி என்ன சொல்றாங்க, ஹேமலதா வந்து இதுல இதுல விசாரிக்கல எந்த பிரயோஜனம் இல்ல, அதனால வந்து நீங்க வழக்க தள்ளுபடி பண்ணலான்ட்டு 2 நீதிபதியும் சேர்ந்து என்ன பண்றாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு மாறி மாறி தீர்ப்பு கொடுக்குறாங்க. அப்ப இது 3வது நீதிபதிக்கு போகுது. 3வது நீதிபதி வந்த பிறகு கூட இந்த வழக்கு கொஞ்சம் ஸ்லோவா தான் இருந்துச்சு, ரொம்ப வேகம் பிடிக்கல. இப்பொழுது எந்த டிவிஎஸ்சி இவர் எந்த தவறும் செய்யவில்லை, ஒரு கிளீன் சிட்னு சொல்லுவாங்களே ஆங்கிலத்துல, அது கொடுத்தாங்களோ அவங்க என்ன சொல்றாங்க, இல்ல இவர் அதிகமா தவறு செஞ்சிருக்காரு, 73% அதிகமாக சொத்து சேர்த்து வைத்திருக்கிறார் ராஜேந்திர பாலாஜி அப்படின்னு நேற்று ஒரு விஷயம் சொல்றாங்க. இதை வந்து இப்போ திமுக இருக்கு அரசு வழக்கறிஞராக நியமிக்கப்பட்ட ஹசன் அலி அவர் வந்து சொல்றாரு, இது மாதிரி அவர் சொத்து சேர்த்து வச்சிருக்காரு. அதுக்கு அவங்க கவுன்சில் என்ன சொல்றாருன்னா, இல்லைங்க இந்த வழக்கு 2013 நடக்குது, 2014 வந்து கவர்மெண்ட் இதை ஐ மீன் அப்புறம் கோர்ட் வந்து இது விசாரிக்க வேணாம்னு சொல்லி சொன்னாங்க. மறுபடியும் 2018 இந்த டிபிஎஸ்சி விசாரிக்கும் பொழுது பொன்னிங்கிற ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் விசாரிச்சாங்க, அப்பொழுது முன்னில தேவையில்லாம என்னோட கிளைண்ட் ஹராஸ் பண்றீங்க அப்படிங்கறது அவர் ஒரு வாதமாக முன்வைக்கிறார் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஆனா நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப பொதுப்படையா நம்ம வந்து தொடர்ச்சியாக போன அரசாங்கத்துல அதிமுக இல்ல இருந்த அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் என்னென்ன தவறுகள் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கறத ஒரு பெரிய பட்டியலை நீங்க வந்து பரப்போர் போன்ற இயக்கங்கள் தொடர்ச்சியா வெளிக்கொண்டு வராங்கிறத பாக்குறோம். ஒரு பக்கம் ஊழல் ஒழிப்பு இயக்கங்கள் வேலை செய்யறாங்க, இப்ப எங்கிற மாதிரி ஆட்களும் நிறைய பேர் அவர் என்னென்ன ஊழல் இருக்காரு அப்படிங்கிற விஷயங்களை வெளியொண்டு வரும். அதை தாண்டி திமுக எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது நீங்க பெரிய பட்டியல் அந்த பட்டியலை கொண்டு போய் ஆளுநர்கிட்ட கொடுத்துட்டு வந்தாங்க, முதல் பட்டியல் 2 ரெண்டு பட்டியலை போய் கொடுத்துட்டு வந்தாங்க, அந்த பட்டியல ராஜேந்திர பாலாஜி பேரும் இருக்கிறது. இப்போ நீங்க பால்வளத்துறை அமைச்சரான நாசர் என்ன சொன்னாரு, நீங்க என்னங்க இந்த ஸ்வீட்லயே வந்து இவ்வளவு பெரிய ஊழல் செஞ்சிருக்காரு, பால்கோவா அவ்வளவு போயிருக்கு, ஸ்வீட் அவ்வளவு போயிருக்கு அப்படிங்கறது பெரிய ஊழல் குற்றச்சாட்டாக சொன்னார். ராஜேந்திர பாலாஜி வந்து பாக்குறதுக்கு ரொம்ப வெள்ளந்தியா இருப்பாரு, ஆனா வந்து அவர் வந்து எவ்வளவு ஊழல் செஞ்சிருக்காரு. இன்னும் சொல்லப்போனா போன அதிமுக அமைச்சர் இல்ல பல பேர் வெள்ளந்தியா தான் இருப்பாங்க, எடப்பாடி பழனிசாமி முதற்கொண்டு அவர் பார்க்கறது ரொம்ப வெள்ளந்தியான மனிதர்களாக இருப்பாங்க. ஆனா நான் உண்மையிலே சொல்றேன், இது வந்து கொஞ்சம் அதீதமாக கூட தெரியலாம், ஜெயலலிதா அவர்கள் செய்த ஊழலை விட அவர்கள் மிஞ்சி செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அது எஸ்பி வேலுமணியார் நீங்க வந்து அதை நினைச்சு கூட பார்க்க முடியாது. நீங்க வந்து நான் அதுக்காக வந்து திமுக நல்லவங்களாம் சொல்ல மாட்டேன், திமுக ஊழல் செஞ்சிருக்காங்க, திமுக சைடும் ஊழல் செஞ்சிருக்காங்க, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா இவர்கள் வந்து ஜெயலலிதா 16 பாஞ்சாங்கன்னா இந்த அதிமுக 32 பாஞ்சு போயிட்டாங்கன்னு நான் சொல்லுவேன். அந்த அளவிற்கு நீங்கள் கடுமையான ஊழல் செய்தவர்களாக ராஜேந்திர பாலாஜி நிச்சயமாக இது தொடர்ச்சியாக இது சரியான திசையில் எடுத்துச் செல்லப்பட்டால் இவர் சொத்துக்குவிப்பு வழக்கிற்காக இவர் வந்து தண்டனைக்கு உள்ளாகக்கூடிய நபராகத்தான் இருப்பார் அப்படிங்கிறதா, ஒரு குற்றச்சாட்டப்பட்டவராக இருக்கிறார், குற்றவாளியாகவே இருப்பார் அப்படிங்கிறதா நான் பார்க்கிறேன். அந்த அளவிற்கு இவர் மோசமான ஊழலில் ஈடுபட்டிருக்கிறார் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. நிறைய அமைச்சர்கள் மேல இதே போன்ற புகார்கள் வந்து கொண்டே இருக்கிறது. எஸ்பி வேலுமணி அவர்களுக்கும் இதே போலத்தான், கடந்த ஆட்சியில எந்த துறை கிளீன் சிட் கொடுத்ததோ அதே துறையின் கீழே இப்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டு கொண்டு வருகிறது.
ஆனா எஸ்பி வேலுமணி வழக்குல அதற்கு பிறகான அப்டேட்டுகள் வந்து தொடர்ச்சியாக இல்லை. ஒரு கட்டம் வரைக்கும் வேக வேகமாக முன்னேறி வந்த வழக்கு இப்போது என்ன ஆனது என்று தெரியவில்லை. விசாரணை நடந்து கொண்டிருக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா இப்படி அடுத்தடுத்து ஒவ்வொருவர் மீதும் வழக்குகள் என்பது பதிவு செய்யப்படுகிறது, நடவடிக்கை எடுக்கப்படலாம். இது எந்த எக்ஸ்டென்ட் வரைக்கும் போகும், திமுக இதை எந்த எக்ஸ்டென்ட் வரைக்கும் எடுத்துட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லங்க, எக்ஸ்டென்ட் வரைக்கும் எடுத்துட்டு போகணும், அந்த முடிவு வரைக்கும் அது வந்து ஒரு நல்லவரா கெட்டவரா அப்படிங்கறத, குற்றவாளியா இல்லையா என்பதை ஒரு நீதிமன்றம் வந்து முடிவு செய்யும் வரை இதை எடுத்துட்டு போகணுங்கிறதா மக்களுடைய பார்வையாகவே இருக்கிறது. ஏன்னா இப்போ ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரியான ஒரு அரசியல்வாதிகள் அவர்கள் செய்த தவறுகளுக்காக கைது செய்யப்படும் பொழுது இவங்க என்ன சொல்றாங்க, உடனடியாக நாங்க இது அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு வரி சேர்த்து விட்றாங்க, தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும்னு பாட்டெல்லாம் பாட ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு. நம்ம என்ன சொல்றோம், இது ஒவ்வொரு முறையும் இது தவிர்க்கப்பட வேண்டும். நீங்க வந்து ஒருத்தர் மேல குற்றம் சுமத்துறீங்க, அவர் வந்து உடல் வழக்கு, இப்ப எஸ்பி வேலுமணி வந்து அன்னைக்கு கிட்டத்தட்ட சிறைக்கு போயிடுவார், கைது செஞ்சிருவாங்கிற அளவுக்கு ஸ்டாலினை போய் டிஜிபி கந்தசாமி பார்த்தாரு, ஒரு கைது நடவடிக்கை இருக்குமா அப்படிலாம் சொல்லி பார்த்துட்டு அவ்வளவு ஊழல் செஞ்சிருக்காரு, அவ்வளவு பினாமிகளை பிடிக்கிறீங்க, அந்த பல இடங்களில் ரைடு நடக்குது, அதற்கு முன் கைது செய்யப்படவில்லை. சரி, அடுத்தடுத்த கைது செய்யப்படுவார், ஒருவேளை அரசாங்கம் வந்து சார்ஜ் ஷீட் போடுற அளவுக்கு வேகமாக வேலை செய்து போலருக்கு, நேரடி குற்ற பத்திரிகை தாக்கல் பண்ண போறாங்க போலருக்கு அப்படிங்கறத நம்ம நினைக்கிறோம், நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தொய்வு ஏற்படும் பொழுது நம்ம இயல்பாக இயல்கின்ற சந்தேகம். அப்போ ஏன்னா இன்னொரு இது நடக்கக்கூடிய ஒண்ணுதான், நீங்க வந்து இந்த அமைச்சர்கள் வந்து இப்ப இருக்க ஆளுங்க தரப்புல பேசுவாங்க, இல்ல நம்ம சமரசம் செஞ்சுக்கலாமா, வேறு வகைகளை சமரசம் செஞ்சுக்கலாமா அப்படிங்கிற விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதற்கான முயற்சிகள் மேற்கொண்டுதான் இருப்பாங்க. இந்த பக்கம் தான் அந்த பக்கம் போய் கட்சியில சேர்ந்துருவாங்க சில நேரம். பாஜக போய் பல பேர் சேர்றாங்க அப்படின்னா, ஏதோ குற்ற பின்னணி இருக்கு, நாங்க போய் குற்ற பின்னணி எல்லாம் போகணும் அப்படின்னா பாஜகங்கிற கங்கை நதிக்குள்ள மூழ்கி எந்திரிச்சா நம்ம எல்லாம் சுத்தமாயிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி இங்க திமுக இருக்காங்க, அதிமுக வருவாங்க, அதிமுக திமுக வருவாங்க, அதெல்லாம் நடக்கிற விஷயம் தான். செந்தில் பாலாஜி எங்க இருந்தா நமக்கு தெரியும், முன்னாடி செந்தில் பாலாஜி இங்க வந்துட்டாரு, அதனால ஒரு தீவிரம் மாறிட்டாரு. அதே மாதிரி இப்ப அதற்கான சமரசங்கள் நடக்கு, மக்களும் அந்த சந்தேகத்துக்கு வந்துடக்கூடாது, மக்களும் ஒவ்வொரு சமரசம் ஆயிடுச்சு போல இருக்கு. இதெல்லாம் நம்ம கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் அப்படிங்கறது ரொம்ப நீதி நேர்மை, நீங்க வந்து ஜுடிஷியல் ப்ராசஸ்ல மட்டும் கிடையாது, ஒரு அரசாங்கம் ஒரு அரசாங்க தரப்புல இருந்து காவல்துறை தரப்பு இல்ல நீதித்துறை தரப்பு எந்த அளவிற்கு அந்த வழக்கை எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள், அது உண்மையிலே அந்த முகாந்திரம் இருக்கு, அந்த அந்த ஆவணங்கள்லாம் சரியாக நம்ம பாக்குறோம். கொடநாடு வழக்கு, கொடநாடு வழக்கு போன ஆட்சியில் விசாரிக்கப்பட்டதுக்கும் இந்த ஆட்சியில் விசாரிக்கப்பட்டதுக்கும் வேறுபாடு இருக்கு இல்லையா. தே டிவிஎஸ்சி நீங்க சொன்ன மாதிரி டிவிஎஸ்சி போன ஆட்சியில செயல்பட்டதற்கும் இந்த ஆட்சியில் செயல்பட்டு வித்தியாசம் இருக்கிறதுல, அது டிவிஎஸ்சி மட்டும் செஞ்சா பத்தாது, டிவிஎஸ்ஐ தாண்டி நீதித்துறை செயல்படணும், நீதித்துறையில் இங்க ஆள அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் செயல்பட வேண்டும், ஆவணங்கள் பேச வேண்டும், இதெல்லாம் நடந்தால் தான் இது வந்து ஒரு ஒரு கன்க்ளூஷனுக்கு வரும். அந்த கன்க்ளூஷனை நோக்கி செயல்பட வேண்டிய இடத்தில் நிச்சயமாக ஆள்கின்ற தரப்பான திமுக இருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். இதுல ஏதாவது தொய்வு ஏற்படுது, இல்ல இந்த விசாரணை சரியாக மேற்கொள்ளப்படவில்லை, இல்ல ஒரு கடைசியில ஒரு விடுதலை ஆயிரம் அப்படின்னா மக்கள் இயல்பாக நினைக்கக்கூடிய சந்தேகம். அப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு அன்கோ மாதிரி போட்டுக்கிறாங்க போல இருக்கு, இவங்க தவறு செஞ்சா நாங்க தட்டி கேட்க மாட்டேன், நான் நீ தட்டிக்காது அப்படிங்கிறது காலம் காலமாக இவர்கள் இருந்துட்டு இருக்க போல இருக்கு, இந்த திராவிட ஆட்சின்னு சொல்றதுல அப்படிங்கிற ஒரு பார்வைக்கு மக்கள் சென்று விடுவார்கள். அதனால் நிச்சயமாக தண்டனைன்னு சொல்ல மாட்டேன், அந்த விசாரணை சரியான முறையில் மேற்கொள்ளப்பட வேண்டும், தண்டனை வேண்டுமா வேண்டாமா என்பது நீதிமன்றம் முடிவு செய்யணும் நினைக்கிறேன். நான் சில தரப்புல பேசும்பொழுது, நீங்க வந்து எஸ்பி வேலுமணி வழக்கு எனச்சு பேசும்பொழுது, இல்ல இன்னும் சில எஃப்ஐஆர்ஸ் ரெடி ஆயிட்டு இருக்கு, அடுத்தடுத்த எஃப்ஐஆர் ரெடி ஆயிட்டு இருக்கு, இன்னும் நிறைய அவர் மேல வழக்குகள் போட வேண்டியது இருக்கு, நிச்சயமாக அப்படி அவ்வளவு ஈஸியா விட்டுற மாட்டாங்க அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, நீங்க இந்த வழக்கை தொடுத்தவர்கள் நீங்க வந்து இப்ப அரசு பாரதி தொடுத்தாலும் அறப்போர் இயக்கம் அதற்கு முன்னாடி வேலை செஞ்சிருக்காங்க நமக்கு தெரியும், 2019 அவங்களே வழக்கு தொடுத்து அந்த வழக்குல முகாந்திரம் இருக்குன்னு கோர்ட்டே ஒரு காலத்துல சொன்னுச்சு, அதற்கு பிறகு அவர்கள் கொடுக்கின்ற ஆவணங்கள் தான் இன்னைக்கு ரொம்ப பேசுது. இன்னும் சொல்ல போனா, நீங்க சட்டமன்ற தேர்தல்ல நீங்க அவர் எதிர்த்து நின்ன திமுக வேட்பாளர் வந்து அறப்போர் இயக்கம் கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் தான், நிறைய அவங்க ரிலீஸ் பண்ண டாக்குமெண்ட்ஸ் வச்சுதான் நிறைய பிரச்சாரங்களை மேற்கொண்டார், இவ்வளவு ஊழல் செஞ்சிருக்காரு பாருங்க அப்படிங்கிற அளவு. அப்ப அறப்போர் இயக்கம் தொடர்ச்சியாக அதற்காக வேலை செய்யறார்கள், அவர்கள் முயற்சி செய்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியதா இருக்கு. அதனால அவங்க அவ்வளவு எளிதா விடமாட்டாங்கன்னாலும் நம்ம அதற்காக தொய்வடைந்து இருந்துட முடியாது. ஆள்கின்ற தரப்பு அரசு தரப்பு சரியாக செயல்பட வேண்டும், அதை ஒரு நீங்க சொல்ற மாதிரி ஒரு லாஜிக்கல் கன்க்ளூஷனுக்கு எடுத்துட்டு போனாதான் மக்களுக்கு உண்மையில நம்பிக்கை வரும் அப்படிங்கறதுல மாற்று கருத்து எனக்கு கிடையாது. இன்னொரு பக்கம், இந்த அமைச்சர்கள் எல்லோரும் ஒவ்வொருத்தர் டெல்லி போயிட்டு வரும் பொழுதும் அந்த டெல்லி சென்று வந்தவர்கள் மீது ஒரு வழக்கு நீட்டப்படுகிறது. எஸ்பி வேலுமணி, எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அப்புறம் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எல்லாரும் போய் பார்த்துட்டு வர்றாங்க. மூன்று பேர் மீதும் வெவ்வேறு வகைகளில் ஒரு குற்றச்சாட்டுகள் இங்க வந்துருது. அதுக்கப்புறம் ராஜேந்திர பாலாஜி அதற்கு பிறகு தனியாக டெல்லி சென்று வந்தார், இப்போது அவர் மீதான வழக்குகள் சூழ்வது. இந்த டெல்லி பயணத்திற்கும் இந்த வழக்குகளுக்கும் ஏதாவது தொடர்புகள் இருக்கிறதா, அவர்கள் ஏன் டெல்லி சென்று வருகிறார்கள்? இல்லங்க, நான் வந்து இப்படி ரிவர்ஸ்ல பாக்குறேன், நீங்க வந்து தன் மேல் வழக்கு வரப்போதுன்னு தெரிஞ்ச பிறகு டெல்லி போறாங்க நான் நினைக்கிறேன். நீங்க வந்து வழக்கு வரப்போது இதனா இப்ப இவர்கள் செய்திருக்கக்கூடிய குற்றங்கள் அப்படின்னு சொல்லப்படுவது, நீங்க ஓபிஎஸ்ஆ இல்ல இபிஎஸ்ஓ இல்ல வந்து வேலுமணியோ, இவங்க வந்து உள்நாட்டில் மட்டும் குற்றங்கள் செய்யவில்லை, குற்றச்சாட்டுகள் இல்லை அவங்க மேல,
வெளிநாடுகளிலும் இந்த பணத்தின் மூலியமாக, இந்த ஊழல் செய்த பணத்தின் மூலியாக வெளிநாடுகளில் பல சொத்துக்களை இவர்கள் வாங்கி குவித்துள்ளார்கள். வேலுமணியோட பையன் எங்க இருக்காரு? விகாஸ் வேலுமணி அவர் ஆஸ்திரேலியால இருக்காரு. நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம சொன்னா ஹெலிகாப்டர் வாங்கி கொடுப்போம், நம்ம ஏரோப்ளேன் வாங்கி கொடுப்போம். அவர் உண்மையிலே ஹெலிகாப்டர் வாங்கி கொடுத்துருக்காரு தன்னோட சொந்த பையனுக்கு. ஹெலிகாப்டர் வாங்கி நீ ஜாலியா இருப்பான்னு ஆஸ்திரேலியா விட்டுருக்காரு. ஒரு தீவு கூட வாங்கி கொடுத்துருக்கலாம், சொந்தமா கப்பல் வாங்கி கொடுத்துருக்கலாம். இந்த அளவுக்கு அவர்கள் ஏன்னா அந்த அளவுக்கு சொத்து சேர்த்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அதே மாதிரி எல்லாருடைய பசங்களுக்கும் வந்து அங்கங்க வெளிநாடுகளை செட்டில்மெண்ட் பண்ணிருக்காங்க. இவங்க நிறைய சொத்துக்கள் அங்கே போய் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ ஒரு டிபிஎஸ்சி அமைப்பினால வெளிநாடுகளில் வாங்கப்பட்ட சொத்துக்களை விசாரிக்க முடியுமான? முடியாது. அப்ப மத்திய புலனாய்வு அமைப்புகள் அதற்கான உதவி தேவைப்படும். மத்திய புலனாய்வு அமைப்புகளோட உதவி என்பது நீங்க மாநில அரசாங்கம் மட்டும் நினைத்தால் போதாது, நீங்க மத்திய அரசாங்கம் சேர்ந்தவர்காக செயல்பட வேண்டும். அவர்களும் சேர்ந்து சில விஷயங்கள் ஓகே கொடுக்கணும், அதெல்லாம் நடந்தாதான் முடியும். அப்போ இந்த மாதிரியான இப்ப இடி இதுல சம்மந்தப்படுத்தணும், இல்ல வேறு சில துறைகளை சம்மந்தப்படுத்தணும் அப்படின்னா, இப்ப நாளைக்கு பிரதம மந்திரியோ இல்ல அங்க இருக்கிற உள்துறை அமைச்சர்கிட்டயோ கேட்கணும் அப்படிங்கிற பட்சத்துல எங்களை காப்பாற்றுங்கள் அப்படிங்கிறதான் இவங்களுடைய போய் சரண்டரா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க பார்க்கும்பொழுது இபிஎஸ்ஸும் ஓபிஎஸ்ஸும் போனாங்க, தனித்தனியா போனாங்க, தனித்தனியா ஃபைல்ஸ் எடுத்துட்டு போனாங்க. நீங்க வந்து வெளியே செய்தியாளர் சந்திப்புகிட்ட பேசும்பொழுது இப்ப யூஸ்வலாவே இந்த மாதிரி தலைவர்கள் போனாங்கன்னா பிரஸ் ரிலீஸ் ஒன்று கொடுப்பாங்க, இதை பத்தினா நாங்க பேசணும், மேகதாது பிரச்சனை இருக்கு, காவிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி ஏதாவது கதை சொல்லுவாங்க. அது பேசுறாங்களா இல்லையாங்க நமக்கு தெரியாது. இந்த முறை அது கூட வரல, தனித்தனி ஃபைல்ஸ் இவங்க சொன்னது வந்து அது மாதிரி சொன்னாலும் மொழியா ரெண்டு ஃபைல்ல என்ன இருந்தது அப்படின்னு நம்ம யோசிக்கும் பொழுது நிச்சயமாக எங்களுடைய ஊழல் வழக்கிலிருந்து எனக்கு காப்பாற்றுங்கள், நீங்க வந்து எங்கள் மேல ஊழல் வழக்கல் பாய போது, அது வந்து ஹைவேஸ் ஊழல் வழக்குகளா இருக்கலாம், இல்ல வந்து ஒரு வீட்டு வசதி துறையில செய்த ஊழல் வழக்குகளா இருக்கலாம், ஊழலாக இருக்கலாம், இதெல்லாம் பாய போது அப்ப எங்களை காப்பாற்றுங்கள் அப்படிங்கறதா போய் சரண்டர் ஆகும். இதை மத்திய அரசாங்கம் எப்படி பாக்குறாங்க? இது வந்து உண்மையிலே காப்பாற்றுவதற்கு ஒரு ஆளுங்கட்சி அப்படிங்கிற பட்சத்துல காப்பாற்ற முயற்சி பண்றாங்களா அப்படின்னா, காப்பாற்ற முயற்சி பண்றாங்கதான் சில விஷயங்கள் சில நேரங்களில் தோணுது. ஏன்னா நீங்க எஸ்பி வேலுமணி மேல நீங்க ரைடு போனது அவசர அவசரமாக, இது அரசியல் காழ்ப்புணர்ச்சி, அரசியல் பழிவாங்கும் செயல்னு யார் சொல்றா? முன்னாடி இருந்த கே டி ராகவன் சொல்றாரு, வானதி சீனிவாசன் சொல்றாங்க. வானதி சீனிவாசன் ஒரு அவங்க அறிக்கையை படிச்சு பாருங்க, அவங்க வந்து ஒரு தேர்ந்தெடுத்த ஒரு லாயர், அவங்க ஒரு சட்டமன்ற பிரதிநிதி, யாரோ தொடுத்த வழக்கு இவங்களுக்கு எதுவுமே தெரியாத மாதிரியும், அறப்பொறு இவ்வளவு காலமா இந்த பேப்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் தெரியாத மாதிரி, ஏதோ ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டது, அந்த வழக்குல வந்து அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் கூட கூசாம சொல்றாங்க அப்படின்னா, இவங்க என்ன லாயர் அப்படிங்கிற ஒரு கேள்வி இயல்பா எழுது. இப்ப இவர்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, மேல இருந்து இவங்க தமிழக பாரதிய ஜனதா கட்சி வந்து சொந்தமான செயல்பட மாட்டாங்க, மேல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வருது அதை அப்படி கேட்டு செயல்படுவாங்க. நாளைக்கு வந்து இல்ல இவங்க எல்லாம் ஊழல் செஞ்சவங்க சொல்லணும்னு சொல்லிடுவாங்க உடனடியாக. இப்ப மேல இருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வரும்பொழுது அதை இவங்க கவனமா, ஆமா இவங்க வந்து ஊழல் செய்யாதவங்க, இவங்க வந்து அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா, நிச்சயமாக இந்த அமைச்சர்களுக்கு ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்கள் இல்ல ஊழலுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற பாரதிய ஜனதா கட்சி மோடி அவர்களுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்னு நான் பாக்குறேன். வழக்குகள் இது தொடர்கதையாக நீண்டு கொண்டே இருக்கிறது. இந்த 100 நாட்களுமே அரசாங்கம் அமைந்த பிறகு நம்ம தொடர்ச்சியாக இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் பற்றி தான் ஊடகங்கள் அதிகமாக விவாதித்துள்ளோம். இதுல ஊடகங்கள் பெரிய அளவிற்கு கவனிக்காமல் மறந்து போன ஒரு விஷயமாக உள்ளாட்சி தேர்தல், நகர்ப்புற உள்ளாட்சிகளுக்கான தேர்தல் இன்னும் நடத்தப்படாமலேயே இருக்கிறது. நீண்ட அவகாசம் கேட்டு கேட்டு இன்னும் நீண்டு கொண்டே இருக்கிறது. நாளை மறுநாள் அனைத்து கட்சி கூட்டம் தேர்தல் ஆணையர் அலுவலகத்தில் நடக்கிறது. இந்த தடவையாவது இதற்கான அறிவிப்புகள் வெளியாகும் எதிர்பார்க்கலாமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு பக்கங்க மாநில தேர்தல் ஆணையம் வந்து இதற்கான பணிகளை செய்கிறார்கள், நீங்க தேர்தல் நேரத்தை கூட கூட்டுறதுக்கான அதிகரிக்கிறதுக்கான ஒரு அறிவிப்பு வந்திருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். ஒவ்வொரு இந்த மிக குறிப்பாக இந்த ஊரக உள்ளாட்சி பகுதிகளில் நீங்க வந்து வாக்காளர் பட்டியலை புதுசா வெளியிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பாக்குறோம். கிட்டத்தட்ட நான் எப்படி பாக்குறேன்னா, நகர்ப்புறத்தை விட்டுட்டு விடுபட்ட இந்த 9 மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடத்தி முடிச்சிருவாங்க அப்படின்ட்டு தான் இன்னைக்கு காலைல வரைக்கும் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு காலைல ஒரு அறிவிப்புல இன்னைக்கு அவங்க என்ன சொல்லிருக்காங்க, மறுபடியும் உச்சநீதிமன்றத்துல இன்னொரு 6 மாத காலம் அவகாசம் கேட்கலாமா அப்படின்னு நாங்க போறோம்னு சொல்லி சொல்றாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா நான் பார்க்கிற வரைக்கும் இந்த களம் வந்து திமுகவுக்கு சாதகமான களமாக இருக்கிறது. அது 2-3 விஷயங்கள் நான் சொல்றேன். ஒன்னு, ஆளுங்கட்சியா இருக்கிறாங்க, இப்பதான் ஜெயிச்சு வந்திருக்காங்க, அது ஒண்ணு. இயல்பாகவே ஆளுங்கட்சிக்கு தான் உள்ளாட்சி தேர்தல ஒரு அதிகப்படியான செல்வாக்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆளுங்கட்சியாக இல்லாத போதே ஊரக உள்ளாட்சி தேர்தல் மட்டும் நடக்கும் பொழுதே நீங்க அதிமுகவுடன் திமுக தான் அதிகமான இடங்கள் ஜெயிச்சார்கள் தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 60-40 அப்படிங்கிற மாதிரி தான் வந்ததுங்கிறது தெரியும். அப்ப மக்கள் வந்து இயல்பாக இவர்கள் வாக்களிப்பார்கள். நீங்க இந்த 9 மாவட்டங்களை மிக குறிப்பாக ஒரு 7 மாவட்டங்கள் வட மாவட்டங்கள்ல இருக்கு. இப்ப வன்னியர்களுக்கு தேவையான 2-3 அறிவிப்பை விட்டுருக்காரு அப்படிங்கிற மாதிரி 10.5 வந்து செயல்படுத்தலாம்னு சொல்லி சொல்லிட்டாரு. இப்ப வன்னியர் போராட்டத்துல இறந்து போன துப்பாக்கிச்சோடு இறந்து போனதுக்கு மணிமண்டபம் சொல்லி சொல்லியிருக்காரு. அப்ப இது எல்லாமே வந்து வன்னியர்களோட வாக்களையும் கவருவதற்கான ஒரு வேலையாக இருக்கலாம். அப்படிலாம் எல்லாமே கிட்டத்தட்ட இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தல் மட்டும் நடத்திடுவாங்க. அந்த காஞ்சிபுரம், வேலூர், மற்ற எந்தெந்த ராணிப்பேட்டை போன்ற மாவட்டங்களை நடத்திடுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் பொழுது இதை ஏன் இந்த மாதிரி கேட்கறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எனக்கு இயல்பாக எழுது. ஒண்ணு, அது ஏன் தெரியல. இன்னொரு பக்கம் வந்து நீங்க ஊரக உள்ளாட்சி தேர்தல் மட்டும்தான் நடக்குமோ அப்படிங்கறது, நான் ஒருவேளை நடந்தால் கூட ஊரக உள்ளாட்சி தேர்தல் மட்டும்தான் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நான் நினைக்கிறேன். நீங்க நகர்ப்புற தேர்தல் வந்து கொஞ்சம் தள்ளி வைக்கலாம், இல்ல தனியாக நடத்தலாம்ங்கிறது ஒரு பார்வையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த 9 மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கு நடக்கின்ற வேலைகள் நகர்ப்புறத்துல நடக்கல.
இன்னொன்னு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி சட்டமன்றத்துல கே நேரு அவர்கள்ட்ட சேலம் சட்டமன்ற பிரதிநிதி ஒரு கேள்வி எழுப்புறார். அவர் என்ன சொல்றாருன்னா, எங்க ஊர்ல வார்டு வந்து 60 தான் இருக்கு, ஆனா மக்கள் தொகையின் அடிப்படையில் இன்னைக்கு ஒரு 75-80 பக்கத்துல இருக்கணும், இந்த வார்டு மறுசீரமைப்பு பண்ணணும், மறுவரையறை பண்ணணும், நம்பர் ஆஃப் வார்ட்ஸ் வந்து ஜாஸ்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அத கே நேரு ஒரு பதில் சொல்றாரு, சேலம் மட்டும் இல்லைங்க எல்லா ஊர்லயும் இந்த மாதிரி கோரிக்கை வந்துட்டு இருக்கு, நிச்சயமாக அரசாங்கம் இது செயல்படுத்தும்னு சொல்லி சொல்றாரு. இப்படி பார்க்கும் பொழுது நீங்கள் ஊரக உள்ளாட்சி தேர்தலை தனியாகவும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை தனியாகவும் காலங்காலம் இனி வரும் காலங்களுக்கு கூட அது மாதிரி மாறலாமனு எனக்கு தோணுது. இனிமேல் இப்படிதான் தமிழ்நாட்டில் நடக்கும். ஏன்னா சில ஊர்கள் அப்படிதான், சில ஸ்டேட்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா ஹைதராபாத்துக்கு தனியா நடக்கும், ஹைதராபாத் ஒட்டி இருக்கிற பகுதிகள் தனியா நடக்கும், ஆந்திரா போன்ற மாநிலங்கள், தெலுங்கானா போன்ற மாநிலங்கள, கேரளாவில் அப்படி நடக்கும். அந்த மாதிரி மொத்தமா பிரிய போதோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் தள்ளிதான் வைப்பாங்கன்னு தோணுது. ஊரக உள்ளாட்சி தேர்தலில் மட்டும் இவர்கள் வந்து இப்போ வன்னியர்களுக்கான அறிவிப்பு மூலியமாக என்ன நமக்கு லாபம் கிடைக்குதா இல்லையா அப்படிங்கறத பாக்குறது, இங்க இயல்பாக நம்மளால் எப்படி வெற்றி பெற முடியுதுங்கிறதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்ச காலம் தள்ளி நீங்க நகர்ப்புறத்தை நடத்தி கொள்ளலாம் அப்படிதான் இருக்கும். இந்த வழக்குல கூட நாளைக்கு ஒருவேளை கேள்வி எழுப்பப்படல, நீங்க நடத்திதான் ஆகணும் சொல்லி சொன்னா கூட அரசாங்கம் என்ன சொல்லணும்னா, எனக்கு தெரிஞ்ச நீங்க ஊரில் உள்ளாட்சி நாங்க முடிச்சு கொடுத்துறோம், ஒரு 9 வார்டு முடிச்சு கொடுத்துறோம், ஆனா நகர்ப்புறத்துல பல வேலைகள்லாம் இருக்கு, இந்த வார்டு மறுவரடி பண்ணணும், போன வாட்டி மறுசரி பண்ணாம சரியா பண்ணாம விட்டுட்டாங்க, அதெல்லாம் சேர்த்து முடிச்சுட்டு அங்க ஒரு 3-4 மாசம் கழிச்சு அப்ப டிசம்பருக்குள்ள நடத்தணும்னு இன்னொரு அறிவிப்பும் சொல்றாங்க. அப்ப டிசம்பருக்குள்ள நாங்க நடத்திக்கிறோம், இன்னொன்னு கொரோனா ஒரு காரணம் கூட இருக்கு, நாங்க எல்லா இடத்துலயும் ஒரே நேரத்துல வச்சாங்க, 3.5 தலை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கன்னு எனக்கு தோணுது. அதனால நான் பார்க்கிற வரைக்கும் இந்த ஊர உள்ள தேர்தல் மட்டும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு, நகர்ப்புற தேர்தல் இப்பொழுது உடனடியாக நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஒருவேளை கோர்ட் ஒத்துக்குச்சுன்னா இல்ல ஊர உள்ள தேர்தலையும் தள்ளி வச்சுங்க கொரோனா இருக்கிற காரணத்தினால சொன்னா ரெண்டுமே தள்ளி போறக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இரண்டையும் தனித்தனியாக நடத்துவது அல்லது காலம் தாழ்த்தி நடத்துவதுன்றது கோவிட் மற்றும் டெமோகிராபிக்கல் லாஜிஸ்டிக்ஸ் இது ரெண்டுதான் காரணமா இல்ல அது வேறு எதுவும் அரசியல் கணக்கீடுகள் காரணமாக இது தாமதப்படுத்தப்படுகிறது? இல்லங்க, நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த நேரத்தில் அரசியல் கணக்கீடுகள் எனக்கு வந்து 2 பட்சம் தான் தெரியுது. கொரோனா கூட நான் பெருசா நினைக்கல, இவங்க என்ன கொஞ்சம் தனித்தனியா நடத்திக்கலாம் நம்ம வந்து பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் எனக்கு தோணுதுன்னா, கொரோனா பெருமளவில் கட்டுப்படுத்திருக்கிறாங்க, கொஞ்சம் 3வது அலை மேபி வந்துடலாம்னு ஒரு சின்ன தயக்கம் இருக்கலாம். அரசியல் கணக்கீடுகள் ரொம்ப குறைவாகத்தான் இருக்கிறது. ஏன்னா நான் சொல்றேன், திமுக ரொம்ப சாதகமான களமாக இது இருக்க போகிறது. இது வந்து வன்னியர்களுக்கான வாக்குகளாக இருக்கட்டும், 9 மாவட்டங்களில் இயல்பாகவே நான் சொன்ன மாதிரி ஆளுங்கட்சிக்கான வாக்குகளாக இருக்கட்டும், இவர்கள் தான் முழுக்க முழுக்க அறுவடை செய்ய போகிறார்கள். நீங்க அதிமுக சில சிற்சில இடங்களை வென்றால் கூட அது பாமகவோட தயவுனாலும் மன்னர்களோட தயவுனாலும் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படிதான் களம் இருக்கு. அப்ப அரசியல் கணக்கீடுகள் இங்கு வருவதற்கான சாத்தியங்கள் மிக மிக குறைவு. ஆனா சில கட்சிகள் சொல்லலாம், இது பயப்படுறாங்க, இப்ப வந்து வேற சில கட்சிகள் இதை வந்து விமர்சனம் பண்ணும்பொழுது ஏன் திமுக பயப்படுது, அன்னைக்கு அவங்க தான் தள்ளி வச்சாங்க, இப்ப அதிமுக கூட சொல்லலாம் அன்னைக்கு இவங்க தான் நடத்த விடாம பண்ணாங்க, இன்னைக்கு வந்து நடத்த விடாம பண்றாங்க அப்படின்னு சொல்லி விமர்சனங்கள் வரலாம், விமர்சனத்திற்கு உள்ளாகலாம், நிறைய பேர் கேலி பேசலாம், நிறைய மீம்ஸ் எல்லாம் வரலாம். ஆனால் அரசியல் கணக்கீடுகள் அரசியல் கணக்குகள் என்பது மிக குறைவாகத்தான் எனக்கு தெரிகிறது. ஏன்னா இது வந்து இப்ப அதிமுக இருக்கிறாங்க அவங்களுக்கு ரொம்ப பாதகமான நிலை இருக்கு, ஆட்சி முடிய போற நேரத்தில் இது நடக்குது அப்படின்னா இது வேறு கதை. திமுக இதை தள்ளி வைப்பதற்கான நோக்கங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அரசியல் கணக்கீடுகள் எனக்கு தெரியலாம். இந்த தேர்தல் குறித்தும் அமைச்சர்கள் மீதான ஊழல் புகார்கள் குறித்தும் ரொம்ப விரிவாக விளக்கமாக எளிதில் புரியும் வகையில இவ்வளவு நேரம் எடுத்துச்சு, இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி.